மோசே ஒரு பெரிய தேவ மனிதன். வேத புத்தகத்திலே உலக சரித்திரத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தேவ மனிதன். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றத்தின் துவக்கத்தை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாருமே அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் மாற்றத்தை அதன் துவக்கத்தை காண விரும்புகிறோம். ஆனா ஒவ்வொருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அந்த மாற்றத்தின் துவக்கமாக இருக்குது. பிகினிங் ஆஃப் த சேஞ்ச். எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறோம், எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறோம். ஆனால் அது துவங்குகிற ஒரு நேரம் ஒன்று இருக்கிறதை வேதத்தின் சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மோசையுடைய வாழ்க்கையை இதுவரை இருந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அவருடைய தகுதி என்ன, படிப்பு என்ன, அவருடைய அழகு என்ன, அவருடைய தகுதிக்கும் அவருடைய படிப்புக்கும் அவருடைய உயர்வுக்கும் அவர் செய்ய வேண்டிய வேலை ஆடு மேய்க்கிற வேலை கிடையாது. தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டிய அத்தனை ஞானமும் திறமையும் சகலமும் இருக்கிற ஒரு மனிதன். ஆனால் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் 40 வருஷமா. நம்மளும் கூட சில வேளைகள் நினைப்போம்ல, என்னுடைய படிப்புக்கும் என்னுடைய உயர்வுக்கும் என்னுடைய திறமைக்கும் என்னுடைய மேன்மைக்கும் என் வாழ்க்கை இதை விட நல்லா இருந்திருக்கணும், இதை விட சிறப்பா இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பலர் உண்டு. ஏன் மாற்றங்கள் நடக்கல, அல்லது இவர்கள் வாழ்க்கையில எப்படி மாற்றம் நடந்துச்சு? பிகினிங் ஆஃப் த சேஞ்ச் இங்கதான் வருதுன்னு பாக்குறோம். இவருடைய மோசையின் வாழ்க்கையில முன்னேற்றத்தின் துவக்கம் ஆரம்பிக்கிற இடம் இந்த இடம் தான். அது எங்க? ஒரே தேவனுடைய பர்வதம், தேவ பிரசனம் இருக்கிற இடம், மேன்மை உயர்வு எல்லாரும் எதிர்பார்க்க ஒரு காரியம். ஆனால் அந்த மேன்மை, அந்த உயர்வு, அந்த முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு சில துவக்கங்கள் என்ன செய்யுது, அவசியமாக இருக்கிறது, சில மாற்றங்கள் அவசியமாக இருக்கிறது. மோசேயின் வாழ்க்கையில அந்த ஓரேப் தான் இவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் துவக்கம் வந்த இடம். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை தேவன் தர விரும்புகிறார். நம்ம இருக்கிற நிலை, இப்போ இருக்கிற நிலை எதுவாக இருந்தாலும், இந்த நிலையிலிருந்து ஒரு உன்னத அனுபவத்துக்கு நேராய் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.